ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் இப்போ தான் செமஸ்டர் எக்ஸாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகலாம்னு நினைக்கிற போது கரெக்டாக ப்ராக்டிக்கல் வந்துருச்சு. ஓகேங்களா? உங்களுக்குலாம் பரவாயில்ல, ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிச்சுட்டு தான் செமஸ்டர் எக்ஸாம் வரும். உங்களுக்குலாம் எப்படி செமஸ்டர் முடிச்சுட்டு ப்ராக்டிக்கல் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்ல தேவையில்லை. என்ன அப்படின்னா, பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜ் எப்படி எழுதுறது, ஓகேங்களா, உங்களுக்கே தெரிஞ்சிடும். செமஸ்டர் எக்ஸாம்லேயே எப்படி எழுதணும், ஃப்ரண்ட்டில் ரிஜிஸ்டர் நம்பர் எழுதணும், காலேஜோட கோடு எழுதணும், அதான் தெரியும். பேப்பர் ப்ராக்டிக்கல் பேப்பர் எப்படி வருது, ஓகேங்களா, அதுவே ஃப்ரண்ட் பேஜ் எப்படி எழுதுறது, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த லேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உள்ளார நீங்கள் நுழையணும் அப்படின்னா, எப்படி நம்ம செமஸ்டர் எக்ஸாமுக்கு உள்ளார நுழையும் போது என்ன தேவை, என்ன இருந்தால் உள்ளார விடுவாங்க, ஐடி கார்டு ப்ளஸ்ஸு உங்களுடைய ஹால் டிக்கெட் ரெண்டும் இருந்தால் தான் எக்ஸாமுக்குள்ளே நுழைய முடியும் இல்லைங்களா. அதே மாதிரி தான் லேபுக்குள்ளே உள்ள நுழையணும் அப்படின்னா, ப்ராக்டிக்கல் லேபில் நுழையணும் அப்படின்னா அந்த ப்ராக்டிக்கலுக்குரிய ரெக்கார்ட் நோட் வேணும், அதே மாதிரி ஐடி கார்டு மஸ்ட்டு. ஓகேங்களா? இது ரெண்டும் கண்டிப்பாக தேவை. இது போக பார்த்திங்கன்னா லேபு கோட்டு போடணும், ஓகேங்களா, லேப் கோட் போடணும், ஷூ போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒழுங்காக ட்ரிம்மு ஷேவிங்லாம் கரெக்டாக பண்ணிட்டு வந்துடணும். பாய்ஸாக இருந்தால் டக்கின் பண்ணி நீட்டாக வரணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உனக்கு தேவையான கால்குலேட்டர்ஸ், ஓகேங்களா, அதே மாதிரி பேனா, பென்சில், எரேசர்ஸ், ஷார்ப்னர், ஸ்கேல் எல்லாமே எடுத்து என்ன பண்ணிடணும், நீங்கள் தான் எடுத்து வரணும். அங்கே வந்து எதுவும் வாங்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் ரெக்கார்டோட சேர்த்து உங்களுக்கு அப்சர்வேஷன் நோட்டு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது, அப்சர்வேஷன் நோட்டு. ஓகே, பட் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது, ரெக்கார்ட் நோட்டும் ஐடி கார்டு ரொம்ப முக்கியமானதுன்னா ஐடி கார்டு. ஓகேங்களா? அதையும் தொலைச்சிங்கன்னா டூப்ளிகேட் ஐடி கார்டு வாங்கிக்கலாம். சரி, அதை பற்றியே பேசலாம். ஸோ இதெல்லாம் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஹால்குள்ளே அலோவ் பண்ணிடுவாங்க. ஹால்குள்ளே அலோவ் பண்ணோன்னே நீங்கள் என்ன பண்ணலாம், போய் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எக்ஸ்பிரிமெண்ட் லேப் ஒன்று, இன்னொன்று பைத்தான் லேப். இங்கிலீஷ் லேப்னு ஒன்று இருக்கும், அந்த இங்கிலீஷ் லேப் ஆல்ரெடி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் முடிச்சிருப்பீங்க, ஓகேங்களா, அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால் அதை பற்றி நம்ம பேசலை. ஓகேங்களா? ஈஸி தான், பட் இருந்தாலும் அதுவும் முக்கியமாக தான் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லேபு பைத்தான் லேப். என்ன சார் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லேப்னு ஒன்றா சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம். ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சேர்ந்து தான் ஒரு லேப். ஓகேங்களா? உங்களோட சப்ஜெக்ட் கூட என்ன இருக்கும், ஃபிசிக்ஸ் லேபோட, சாரி, லேபரேட்டரி, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி லேபரேட்டரின்னு தான் போட்டிருப்பாங்க. BS 3171 சப்ஜெக்ட் கோடு. ஓகேங்களா? ஃபிசிக்ஸ் லேபரேட்டரி அப்படின்னு ஃபிசிக்ஸில் எழுதுவீங்க, கெமிஸ்ட்ரி லேபரேட்டரின் கெமிஸ்ட்ரி எழுதுவோம், ஆனால் சேம் சப்ஜெக்ட் கோடு தான். ஓகேங்களா? ஸோ ரெண்டும் ஒன்று தான். அண்டு முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்கள் நார்மலாக லேபு செய்யும்போது என்ன பண்ணுவீங்க, 3 மணி நேரம் செஞ்சுருப்பீங்க, 3 hours ஸ்பெண்ட் பண்ணி லேபு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் செமஸ்டர் ப்ராக்டிக்கல் அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, 1.5 மணி நேரம் ஃபிசிக்ஸ் லேபு, அடுத்த 1.5 மணி நேரம் கெமிஸ்ட்ரி லேப் பண்ணணும் தொடர்ந்து. இப்போ 10 மணிக்கு ஆரம்பிக்குது, உன்னோட நம்பர் வந்து ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் லேப் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 10 to 11 ஃபிசிக்ஸ் பண்ணுவேன். உடனே என்ன பண்ணுவேன், பேப்பரை சப்மிட் பண்ண உடனே கெமிஸ்ட்ரி லேபு ஓடிடணும். போயிட்டுனா அங்கே 11 to 1 கெமிஸ்ட்ரி நடக்கும், 1.5 மணி நேரம் தான். ஓகே, அதுக்கும் 1.5 மணி நேரமும் எழுதிட்டுருக்காரு. 10 மணிக்கு உள்ளார அழகாக நுழைஞ்சிட்டியா, 9:55 நுழைஞ்சிருவீங்க மேக்ஸிமம். நுழைஞ்ச உடனே பேப்பர் வாங்கிட்டு உடனே யோசிச்சு பிளான் பண்ணி என்ன பண்ணி எழுத ஆரம்பிச்சிரு. எழுதுகிற உடனே என்ன பண்ணணும், உடனே டக்கு டக்குன்னு முடிச்சு 1 மணி நேரத்தை முடிச்சிரு. ஓகேங்களா? ஸ்டார்டிங் எடுத்தோடனே எப்படி எழுதணும் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்பயே. சரி, அதை நான் இன்னொரு தொடர்ச்சியாக சொல்கிறேன், ஃபிசிக்ஸ் எப்படி எழுதணும், கெமிஸ்ட்ரி எப்படி எழுதணும், பைத்தான் எப்படி கொண்டு போகணும்னு சொல்கிறேன். ஸோ டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு என்ன பண்ணுங்க, அடுத்த உடனே கெமிஸ்ட்ரி லேபு போயிடணும். ஓகேங்களா? கெமிஸ்ட்ரி டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு முடிச்சிருங்க, அவ்வளோதான். ஒரு பேட்ச் கெமிஸ்ட்ரியில் இருப்பீங்க, அவங்க என்ன பண்ணோம், டக்கு டக்குன்னு கெமிஸ்ட்ரியை முடிச்சுட்டு அடுத்த 1.5 மணி நேரம் ஃபிசிக்ஸ் லேபில் வந்து லைனாக அழகாக நிற்க ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா? அண்டு இன்னொன்று முக்கியமான நேரத்தில் என்ன அப்படின்னா, ரெக்கார்ட் நோட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி நேரத்தில் மிஸ் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா என்ன பண்ணுவீங்க, இங்கே வச்சிட்டேன், அங்கே வச்சிட்டேன், திருத்தும் போது அங்கே வச்சேன், உங்கள்கிட்ட தான் கொடுத்துட்டு போனால் நீங்கள் திருத்தி கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பல பல கன்ஃபியூஷன் நீங்கள் பண்ணுவீங்க. இவன்ட்ட கொடுத்தா அவன் தொலைச்சிட்டு வந்துட்டான், இந்த விளையாட்டே வேணாம். ஓகேங்களா? உன்னோட ரெக்கார்டு நீ தான் பொறுப்பு. ஏன்னா 100, 200, 200 பேர் உங்கள் கிளாஸில் இருக்காங்க, காலேஜில் இருக்காங்கன்னா 200 பேர் வச்சுட்டு போவான், எடுத்துகிட்டு போவான், எவன் வைக்கிறான் எடுக்கணும்னு தெரியாது. ஸோ நீ தான் பொறுப்பு. ஓகேங்களா? அதனால் ரெக்கார்ட் நோட்டை பத்திரமாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? பட் தொலைஞ்சிருச்சுனாலும் அவ்வளோவா ஒரி பண்ணிக்காதீங்க, போய் உங்கள் ஸ்டாஃப்ட்ட வந்து கேளுங்கள், ஒருவேளை நீ நல்ல பையனாக இருந்த அப்படின்னா சம்டைம்ஸ் உன்னை அலோவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா?
என்ன பண்ணுவாங்க, அலோவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் ரெக்கார்ட் ஒன்று தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு வீட்லேயே இருந்துக்காது, கிளம்பி வா. அது நீ நல்ல பையன், உன் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்குது ஸ்டாஃபுக்கு அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே அலோவ் பண்ண வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. அதுக்குன்னு எல்லோரும் ரெக்கார்டோட விட்டு வந்துடாது, அப்புறம் எல்லோரையும் சேர்த்து கடுப்பாயிடுச்சு, எல்லோரையும் இது பண்ணி விட்ருவாங்க, அடுத்த செமஸ்டர் பண்ணிக்க அப்படின்ட்டுருவாங்க. ஸோ ஏதோ நல்ல பையன், கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல ரீசனாக இதாகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீ பண்ணிக்கலாம். ஸோ பயந்துட்டு வீட்டில் இருந்துக்காதீங்க. அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கரெக்டாக வந்து அட்டன் பண்ணி எல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் சில பேர் ஸ்காலர்ஷிப்னால கவர்மெண்ட் கொடுக்குற சலுகை ஸ்காலர்ஷிப்பில் படிப்பீங்க, ஓகேங்களா. அவங்களாம் என்ன பண்ணும், பத்திரமாக வந்து செமஸ்டர் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி ப்ராக்டிகல் அட்டன் பண்ணுங்கள், ஓகேங்களா. இல்லைனா இதனால் கூட உங்களுக்கு ஒருவேளை ஸ்காலர்ஷிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் வரக்கூட வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேபுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து சில பேர் லேபுக்குள்ளே நுழைஞ்சிருப்பீங்க, தயவு செய்து லேபில் போயிட்டு டேபிள் மேலே ஏதாவது கிறுக்கிறது, ஓகேங்களா, ஏதாவது ஃபார்முலா எழுதி வைக்கிறது, கிறுக்கிறது, இங்க் ஊற்றுறது, பெஞ்சில் ஏதாவது கிறுக்கிறது, ஓகேங்களா, அந்த மாதிரி வேலை எதுவும் பண்ணிட்டு இருக்காரு. கம்ப்யூட்டர் லேபில் பைத்தான் லேபுக்குள்ளே போனால் அங்கே போய் சிஸ்டத்தில் ஏதாவது இது பண்ணுறது, கீபோர்டு கீயை உடைக்கிறது பிக்கிறது அந்த மாதிரி எதுவும் வேணும், டேமேஜ் எதுவும் பண்ணிடாத. கெமிஸ்ட்ரி லேபில் போய் ஏதாவது கெமிக்கல் ஏதாவது டப்பா உடைக்கிறது, தெரியாமல் ஏதாவது உடஞ்சிடுறது, கண்ணாடி பொருள் யூஸ் பண்ணுவீங்க, ஏதாவது உடையிறது அப்படின்னா பார்த்துக்க. அப்புறம் பிரேக்கேஜ் அமௌண்ட் போட்டுருவாங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸ்லேயும் அதே மாதிரி தான் லேபில். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறையா பேர் அடா விடுறா பிட்டு எடுத்துகிட்டு போய் எழுதி பாஸ் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட்ஸில் நிறைய பேர் இருக்கிறீங்க. நானே நிறைய பேர் பார்த்தேன், பிட்டு வச்சுக்கலாம், மைக்ரோ பிட்டு, மினி ஜெராக்ஸு போய் இப்போ மைக்ரோ ஜெராக்ஸ் வந்துருச்சு. அப்படி ஜெராக்ஸ் போட்டு பிட்டு அடிச்சுக்கலாம், யாருக்கு தெரிய போகுது, இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. மிகப்பெரிய தவறு இது, தவறான செயல், சரிங்களா. ஏன் அப்படின்னா, நீ வச்சுருந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னா, ஏன்னா அந்த ஹாலில் வந்து ஒரு ஸ்டாஃப் மட்டும் இருக்க மாட்டாங்க. இப்போ நார்மலாக நீ எக்ஸாம் எழுதுனா ஒரு ஸ்டாஃப் தான் இருப்பாங்க, ஆனால் இங்கே அப்படி கிடையாது, இன்டர்னல்னு ஒரு சார் இருப்பாங்க, எக்ஸ்டர்னல்னு ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் ஸ்கில்டுன்னு ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் லேப் அசிஸ்டன்ட் இருப்பாங்க, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் காலேஜில் இருக்கிற ஸ்டாஃப் ரவுண்ட்ஸ் வருவாங்க, எக்ஸாம்ஸில் இருக்கிறவங்க ரவுண்ட்ஸ் வருவாங்க, அது போக என்ன பண்ணுவாங்க, வெளியிலேருந்து ஸ்குவாட்லாம் வருவாங்க. ஸோ ஏதாவது ஒன்று நீ மாட்டிட்ட அப்படின்னா உன்னை பெரிய லெவலில் புக் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் ரூல்ஸில் கவர்மெண்ட்டோட அந்த சட்ட நூல்களில் இந்த ஒரு சட்டத்தையும் ஆட் பண்ண போகிறாங்களாம். பிட்டடிச்சு பார்த்து எழுதி காப்பி எழுதுனா காப்பி பண்ணி எழுதுனாங்கன்னா சிறை தண்டனை கொடுக்குற அளவுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேங்களா. சட்டம் வந்துட்டுருக்குது, நான் போய் சொல்ல வேணால் செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இனிமேல் பார்த்து எழுதுகிற வேலையை விட்டுருங்க, இது வந்து டெஸ்ட்டு எக்ஸாம், உன்னை டெஸ்ட் பண்ணுறது. ஸோ சரி, ஓகே, ரொம்ப நேரம் பேச விரும்பல. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, எக்ஸாம் பேப்பரோட பேப்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும், அந்த பேப்பர் காட்டுறாமல் பாருங்கள். ஸோ இதுதான் உங்களுடைய எக்ஸாம் பேப்பர், ஓகேங்களா. உங்கள் பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக நீ செமஸ்டர் எக்ஸாம் எழுதும்போது எத்தனை பேஜ் இருந்துச்சு, 42 pages இருந்தது. அதே மாதிரி இந்த எக்ஸாம் பேப்பரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 8 pages இருக்கும். எத்தனை பேஜஸ், 8 pages, ஓகேங்களா. அந்த 8 pages பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ்னு எதுவும் எழுத போகிறது கிடையாது, ஏன்னா ஃபஸ்ட் பேஜில் உங்களுக்கு கொஸ்டின் ஒட்டிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மார்க் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, மேலே என்ன இருக்கும், காலேஜோட பேர் எழுதுகிற மாதிரி இருக்கும், ரிஜிஸ்டர் நம்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா, காலேஜ் கோடு, ஓகே. ஸோ நான் ஸ்க்ரீனில் காட்டேன், அப்படியே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே ரிஜிஸ்டர் நம்பர் ஆஃப் த கேண்டிடேட், அதை நம்ம ஆல்ரெடி ரிஜிஸ்டர் நம்பரை பற்றி பெரிய ஒரு டிஸ்கஷனே நம்ம கொடுத்துருப்போம், டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்போம், அதை அழகாக எழுதிடுங்க. ரிஜிஸ்டர் நம்பர் அடுத்து காலேஜ் கோடு, உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரில் மொதல் 4 numbers தான் என்ன, உங்கள் காலேஜ் கோடாக இருக்கும், அதை 4 numbers எழுதுறீங்க. நெக்ஸ்ட்டு காலேஜ் நேம், காலேஜ் நேமாக அழகாக எழுதுங்க. சில பேர் காலேஜ்னு எழுத போல கொலாஜ்னு எழுதிடுறீங்க, ஓகேங்களா. காலேஜ் நேமை அழகாக உங்கள் ஐடி கார்டை பார்த்து நீட்டாக நீதானமாக அழகாக எழுதுங்க. இல்லைனா எல்லா காலேஜும் பார்த்தீங்கன்னா போர்டில் எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி, ஓகேங்களா, போர்டில் அழகாக எழுதியிருப்பாங்க, அதை பார்த்து அழகாக எழுதுங்க காலேஜ் பேரையாவது, சரியா. இல்லைன்னா ஐடி கார்டு இப்படி தூக்கி இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா ஐடி கார்டில் இருக்கும், அதை பார்த்து அழகாக எழுதுங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடு சப்ஜெக்ட் கோடு, அந்தந்த ஃபிசிக்ஸ்னால் என்ன, பைத்தான் என்ன பாட்டு எழுதிக்கோங்க, அந்த சப்ஜெக்ட் டைட்டில் எழுதிக்கோங்க. டிகிரி பிரான்ச் பிஇஆ பிடிகா பிடெக்கானு எழுதிக்கோ. பிரான்ச் என்ன, சிஎஸ்சி, ஐடி, ஐடிஎஸ், IEEE, மெக்கு, பிஎம்இ, சிவில், ஓகேங்களா, இசிஇ, IEEE எல்லாமே இருக்கும், அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. செமஸ்டர் ஃபஸ்ட்டு செமஸ்டரா, செகண்ட் செமஸ்டரா, தேர்ட் செமஸ்டரா, ஓகேங்களா. சில பேர்
ஃபிசிக்ஸ் லேபில் அரியர் வச்சுருப்பார், ஆனால் நீ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருப்ப. அதுக்குன்னு போயிட்டு செகண்ட் இயரில் இப்போ தேர்ட் செம் படிக்கணும், தேர்டுன்னு போடக்கூடாது, ஃபஸ்ட்டு செம்மில் தான் அரியர். ஸோ ஃபஸ்ட்டு செம்மில் தான் போடணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டேட் அண்ட் செஷன். இப்போ நாளைக்கு 21 அப்படின்னா 21/2/2024 அண்ட் எஃப்என் 4:00 எஃப்என், மதியானம் இருக்குதுன்னா ஆஃப்டர்நூன் ஏஎன், ஓகேங்களா? காலையிலனா 4:00, மதியானம்னா ஆஃப்டர்நூன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இதை தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு பேஜில் எழுத போகிறீங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே திருப்பினீங்கன்னா செகண்ட் பேஜ். இப்போ நான் ஃபிசிக்ஸ் லேபுக்காக சொல்கிறேன் பாருங்கள். ஃபிசிக்ஸ் லேபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும், அதில் வந்து கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒட்டி வச்சுருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் வந்து ஒட்டியிருப்பாங்க, அந்த கொஸ்டின் என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படி கமுத்து வச்சுருப்பாங்க டேபிள் மேலே. இப்போ ஒரு பேட்சுக்கு 30 பேர் பண்ணுறீங்கன்னா அது 30 பேப்பர் வச்சுருப்பாங்க, 30 கொஸ்டின் ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீ போய் என்ன பண்ணும், ஒரு பேப்பர் எடுக்கிற, எடுக்கும்போது பார்க்குற, ஓ யங் ஸ்மாலஸா, ஓ அல்ட்ராசோனிக்கா, ஓ டார்ஷன் பண்ணலாமா, உனக்கு என்ன வருதோ அதை நீ பார்க்குற, ஓகேங்களா? வந்தோடனே என்ன பண்ணுற, எடுத்துகிட்டு போய் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் எங்கே இருக்கோ அந்த டேபிளில் போய் நிற்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யங் ஸ்மாலஸ் இருக்குது, அதில் யூனிஃபார்மாக நான் யூனிஃபார்ம்னு வேறு ஒரு டவுட் இருக்கும். யூனிஃபார்ம்னால் என்ன பண்ணுவோம், ரெண்டு பக்கம் வெயிட் ஆட் பண்ணணும், நான் யூனிஃபார்ம்னா சென்டரில் மட்டும் வெயிட் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸ்பிரிமெண்ட் எங்கே இருக்குன்னு தேடி கணிச்சு அங்கே போய் நீ நிற்கிறேன். நின்னோடனே என்ன பண்ணுறது, அது எக்ஸ்பிரிமெண்ட்டே ஒரு 3 பேருக்கு கூட வர வாய்ப்பு இருக்குது, 4 பேர் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த யார் யாருக்குன்னு போய் நிற்கிறார். நின்னோடனே என்ன பண்ணு, ஃபஸ்ட்டு பேஜில் இப்படி இருக்கும், செகண்ட் பேஜ் ஓப்பன் பண்ணுற, இதுதான் செகண்ட் பேஜு, இது தேர்ட் பேஜ். ஸோ செகண்ட் பேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டயக்ராம் ட்ரா பண்ணிடு, ஓகேங்களா? செகண்ட் பேஜில் என்ன பண்ணு, டயக்ராம் என்ன எக்ஸ்பிரிமெண்ட்டோ அந்த எக்ஸ்பிரிமெண்ட் கண்டிப்பாக டயக்ராம் இல்லாத எக்ஸ்பிரிமெண்ட்டே கிடையாது. ஸோ அந்த டயக்ராம் நீங்கள் ஃபுல்லாக ட்ரா பண்ணிடு. தேர்ட் பேஜில் மேலே அழகாக எய்ம், ஓகேங்களா? தேர்ட் பேஜில் எய்ம் எழுதுறீங்க. எய்ம் வந்து உனக்கு படிச்சிருக்க மாட்டேன், என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்புற கொஸ்டினில் இருக்குது, கொஸ்டினில் இருக்கிறத அப்படியே டூ டிட்டர்மைன், இங்கே வெறும் டிட்டர்மெண்ட் இருக்குது, தெரியுதா கண்ணு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே வெறும் டிட்டர்மெண்ட் இருக்குது, என்ன பண்ணுற, எய்ம்னு போட்டு டூ டிட்டர்மைன் த அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறேன். டூ டிட்டர்மைன் த வேவ் லென்த் ஆஃப் த அப்படின்ட்டு போடுறேன். ஸோ எய்ம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அப்பரேட்டஸ் ரெக்குயர்ட், என்னென்ன அப்பரேட்டஸ் தேவைப்படுது, ஓகேங்களா? இப்போ அல்ட்ராசோனிக்னா அல்ட்ராசோனிக் இன்டர்ஃபர்மெண்ட் வேணும். ஸோ அந்த மாதிரி தண்ணி வேணும், ஓகேங்களா? லிக்விட்னா வேணால் யூஸ் பண்ணுற தண்ணி யூஸ் பண்ணுறோம். அப்புறம் மெஷரிங் யூனிட் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கிறேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபார்முலா, ஒரு ஃபார்முலா தான் இருக்குன்னா ஃபார்முலான்னு போடுங்க. 2-3 ஃபார்முலா இருந்தால் என்ன பண்ணும், ஃபார்முலே, ஓகேங்களா? ஃபார்முலே போடுறீங்க, போட்டு என்னென்ன ஃபார்முலா இருக்குதுன்னு எழுதுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, எக்ஸ்ப்ளனேஷன். என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா, ஃபார்மில் இருக்கிற ஒவ்வொரு சிம்பிளுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். வினா வெலாசிட்டி அப்படின்னு என்ன பண்ணும், எம்னா மாஸு, டீனா டைமு அப்படின்னு என்ன இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நொட்டேஷன் இருக்கும், ஒவ்வொரு சிம்பிளுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும், அதை எழுதுகிற. ஸோ ஒரு பேஜ் முடிஞ்சிருச்சு. என்னென்ன எழுதுகிற, இந்த பக்கம் டயக்ராமு, இந்த பக்கம் எய்மு, அப்பாரட்டஸ் ரெக்வயர்டு, ஃபார்முலா, ஃபார்முலோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அது இந்த பேஜில் முடிச்சிடுறீங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் 4th பேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா, அழகாக டேபிளேஷன் போடுறீங்க, ஓகேங்களா? ரொம்ப பெரிய டேபிளேஷன்னா பேப்பரை எப்படி திருப்பிக்க, இல்லை இதில் இப்படியே போடுங்க அப்படின்னா அழகாக போட்டுரு, ஓகேங்களா? ஸோ 4th பேஜில் என்ன பண்ணுறேன், டேபிளேஷன் போடுறேன். ஒருவேளை ஒரு டேபிளேஷன் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக ஒரு டேபிளேஷன் போட்டு கேல்குலேஷன் போட்டு முடிச்சிக்கலாம். இல்லை 2-3 டேபிளேஷன் இருக்குன்னா இங்கே ஒரு டேபிளேஷன், இங்கே ஒரு டேபிளேஷன், இங்கே டேபிளேஷன் போடுறேன். மேக்ஸிமம் எல்லா டேபிளேஷன் என்ன இருக்கும், மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ டேபிளேஷன் போடுற, மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிற, ஃபார்முலா வேல்யூ எழுதுகிற, டேபிளேஷன் போடுற, மீன் வேல்யூ எழுதுகிற, ஓகேங்களா? ஸோ சப்போஸ் 2 பேஜ் தேவைப்படுதுன்னு என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யங் ஸ்மாலஸ் அப்படின்னா 3 டேபிளேஷன் போடுவாங்க, ஓகேங்களா? ஒன்று டிப்ரெஷனை கண்டுபிடிக்கிறது, ஒன்று இன்னொன்று என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்கேலோட திக்னஸுக்கும் பிரெத்தும் கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிப்பாங்க. ஸோ அது ஒருவேளை 2 டேபிளேஷன் இதிலே போடலாம், ஒரு ஃபுல் பெரிய டேபிள்ஸ் இங்கே, சின்ன டேபிள்ஸ் வந்துட்டு இங்கே போடலாம். ஸோ அடுத்தது என்ன பண்ணு, 5 பேஜஸ் முடிஞ்சிச்சு. அடுத்த 6th பேஜில் என்ன பண்ணுற அப்படின்னா, கேல்குலேஷன் ஸ்டார்ட் பண்ணுற, டைட்டில் கேல்குலேஷன் போடுற, அழகாக என்ன பண்ணுற, ஃபார்முலா எழுதுகிற, அதுக்குரிய நோட்டே வேல்யூஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு கேல்குலேட்டர் அழகாக போட்டு என்ன பண்ணுற, முடிச்சிட்றேன். முடித்த உடனே என்ன பண்ணுற, இங்கே கொஞ்சம் கீழே, ஓகேங்களா? ஒரு மேலே எழுதிடாத, கொஞ்சம் கீழே இறக்கி ரிசல்ட் அப்படின்னு போட்டு என்ன பண்ண, ரிசல்ட் அழகாக எழுதி, ஓகேங்களா? முடிச்சுட்டு அப்படின்னா என்ன பண்ண, இங்கே ரிசல்ட் எழுதி, ஓகேங்களா? ஒருவேளை 5th பேஜ்லேயே முடிச்சுட்டேன் அப்படின்னா இந்த பேஜில் ரிசல்ட் எழுதி,
நான் சார் கடைசி பேஜில் சொல்லிட்டு கடைசி பேஜில் எழுதிட்டு இருக்காரு. நீ எந்த பேஜில் முடிக்கிறோ அந்த பேஜுக்கு அடுத்ததில் என்ன பண்ணேன் ரிசல்ட் எழுது. ஒருவேளை இந்த சிக்ஸ்த்து பேஜ் நீ இவ்வளோ தூரம் தான் யூஸ் பண்ணியிருக்க, கேல்குலேஷன் இங்கே முடிஞ்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணு, இங்கே ரிசல்ட் எழுதிக்கலாம். கேல்குலேஷன் இங்கேயே முடிஞ்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணு, ஆஃபுக்கு ஆஃப் பேஜுக்குள்ளே முடிஞ்சிச்சு அப்படின்னா மீதி இருக்கிற இடத்துல ரிசல்ட் அப்படின்னு போட்டு அழகாக ரிசல்ட் எழுதிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் உன்னோட பேப்பர் நீ சப்மிட் பண்ணணும், புரியுதா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி மார்க் எப்படி எப்படிலாம் போடுறாங்கன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஃபிசிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்முலாவுக்கு 10 marks, ஃபார்முலே 10 marks. நெக்ஸ்ட்டு சர்க்கியூட்டு அண்ட் டயக்ராம், ஓகேங்களா, எது அதுக்கு 10 marks. ஸோ நெக்ஸ்ட் அப்சர்வேஷனுக்கு 15 mark. அப்சர்வேஷன் நோட்டு கேட்குறேன்னு நினச்சிக்காதீங்க. அப்சர்வேஷன் நீ போயிட்டு ரீடிங் நோட் பண்ணுறல, அதுதான் அப்சர்வேஷன். எந்த மாதிரி ரீடிங் இருக்கிற, சில இதில் பார்த்தீங்கன்னா ரீடிங் குறைஞ்சிட்டே போகும், சில இதில் ரீடிங் அதிகமாகிட்டே போகும், சில இதில் கான்ஸ்டண்ட்டான வேல்யூவும் ரீடிங்கில் வரும். ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கேல்குலேஷன் எப்படி போட்டிருக்கு, கிடைச்ச வேல்யூஸ் எல்லாம் எப்படி ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி கேல்குலேஷன் போட்டிருக்கு, அதுக்கு 10 mark. அதுக்கப்புறம் ரிசல்ட் அழகாக என்ன பண்ணியிருப்பேன், எழுதியிருப்பேன். ரிசல்ட்டு என்ன பண்ணலாம், எய்மை பற்றி எழுதலாம். ஓகேங்களா? எய்மை எப்படி எப்படி எழுதுவேன், கொடுத்துருக்க கொஸ்டின் பேப்பர் வச்சு எழுதுவேன். ஸோ ரிசல்ட் எழுதிட்டால் வேலை முடிஞ்சிச்சு. ரிசல்ட்டில் மேக்ஸிமம் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறேன்னா, இந்த 10 power something மிஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இந்த கொஸ்டின்னா 10 power இதுதான் வரணும். ஓகேங்களா? சில பேர் அந்த நானோமீட்டர் போடுறது இல்லைனா ஆங்ஸ்ட்ராம் போடுறது அதெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், யூனிட்டு. இப்போ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னால் நீ யூனிட் போடணும். யூனிட் போடாமல் கொண்டு வரது, யூனிட்டுக்கு மார்க் இருக்குது. இப்போ ரிசல்ட்டுக்கு 5 marks, அந்த யூனிட்டுக்கு 2 mark வரும். ஓகேங்களா? யூனிட் ரொம்ப முக்கியம். அப்புறம் அந்த பவரில் போகிறதுக்கு 1 mark, அப்புறம் நீ போடுற ஆன்சருக்கு 2 mark. ஸோ அந்த மாதிரிலாம் பிரிப்பாங்க வர ஸ்டாஃப் பொறுத்து, சரியா? ஸோ அப்படிலாம் போட்டு தான் உனக்கு என்ன பண்ணுவாங்க, மார்க்கு போடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழே என்ன பண்ணுவாங்க, மார்க் போட பிற்பாடு இன்டர்னல் சாருக்கு சைன் போடுவார், இங்கே எக்ஸ்டர்னல் வந்த சார் சைன் போடுவாங்க. ஸோ அதுதான் உன்னோடய ஃபிசிக்ஸ் மார்க்கு. ஓகேங்களா? இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ரெண்டும் சேர்ந்து 100 marks. 100க்கு நீங்கள் 50 mark எடுத்தால் தான் பாஸ். ஓகேங்களா? 100க்கு எத்தனை எடுக்கணும், 50 எடுத்தால் பாஸ். ஆனால் ஃபிசிக்ஸில் 50 mark தான் எழுதுகிறேன். ஸோ 50 கண்டிப்பாக என்ன எடுக்கணும், 25 தாண்டணும். 25 தாண்டினா தான் என்ன பண்ண முடியும், கெமிஸ்ட்ரியில் 25 தாண்டினா நீ பாஸ். ஒரு வேளை உனக்கு ஃபிசிக்ஸாக இருக்குது சண்டை இருக்குது அப்படின்னா அவரும் உனக்கு 15 mark தான் போடுவேன். நீ எதுவுமே பண்ணல, நீ ஃபார்ம்லாம் ஒழுங்காக எழுதலை, சர்க்கியூட்டும் டயக்ராமும் ஒழுங்காக போடல, அப்சர்வேஷனும் ஒழுங்காக பண்ணல, உனக்கு எதுவுமே தெரில, 20 mark தான் போடுவோம் அப்படின்னா என்ன பண்ணணும், கெமிஸ்ட்ரியில் போய்ட்டு கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க் எடுக்கணும், நீ 30 mark எடுக்கணும். கெமிஸ்ட்ரியில் 25 தான் பாஸு, ஆனால் நீ என்ன எடுக்கணும், 30 mark எடுத்தால் தான் ரெண்டையும் கூட்டுவாங்க, 20 + 30 = 50. அப்போ சரி பாஸ் அவ்வளோ. கெமிஸ்ட்ரி சார் உனக்கு சண்டை அப்படின்னா என்ன பண்ணுவோம், அவங்க அவர் ஒரு 10 mark தான் போட்டார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவோம், ஃபிசிக்ஸில் 50க்கு 40 எடுக்கணும், அப்போ தான் நீ பாஸ் ஆக முடியும். ஸோ ரெண்டும் சேர்த்து டோட்டலாக 50 mark எடுத்த, 50 mark எடுத்தால் பாஸ் 100க்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இதில் அதிக மார்க் எடுப்பேன். 100க்கு 100 சில பேர் வாங்குவீங்க, 100க்கு 99 98 அப்படிலாம் போட்டாங்க அப்படின்னா உன்னோட பர்சன்டேஜ் வந்து அதிகமாகும். ஏன்னா நம்ம எக்ஸாமில் எழுதுறதுல வந்து 70% எடுக்கிறேன், ஆனால் இதில் லேபில் 95% எடுத்துகிட்டு அப்படின்னா என்ன ஆகும், உங்களோட பர்சன்டேஜை அது தூக்கி நிறுத்தும், 85 மேலே தூக்கி கொண்டு போயிடும். ஓகேங்களா? டிஸ்டிங்ஷன் வரையும் கொண்டு போகும். அதனால் என்ன பண்ண, லேபை வந்து பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ ஃபிசிக்ஸ் லேப் எப்படின்னு தெரிஞ்சிச்சு. இதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கும் சொல்லலாம், கெமிஸ்ட்ரிக்கு சார் சொல்லுவார் கேளுங்க, வாய்ஸ் மட்டும் வரும். அதே மாதிரி பைத்தானுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போடுறோம். ஓகேங்களா? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல் வந்துச்சு. ஸோ ப்ராக்டிக்கலுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், ஸோ எப்படி நம்ம ப்ராக்டிக்கல் வந்து ஈஸியாக ஸ்மூத்தாக முடிக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன வீடியோ பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, செகண்ட் பேஜ் எடுங்க. செகண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா, செகண்ட் பேஜில் உங்களுக்கான என்ன கொஷின் இருந்து ஒட்டியிருப்பாங்க. ஸோ கொஷின் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏம் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு, ஸோ உங்களுடைய டைட்டிலில் 2 TO 2 determine அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எழுதணும். ஸோ ஏம் எழுதிட்டு அதுக்கு என்ன பண்ணணும், அப்பார்டஸ் ரெக்யூமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் என்னென்ன அப்பாரட்டஸ் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, பீரட்டு, பிப்பெட்டு, அதுக்கப்புறம் பீரட் ஸ்டாண்டு, ஸோ பிஹெச் மீட்டர்னா பிஹெச் மீட்ரு, தென் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5 மட்டும் நீங்கள் எழுதுனே அப்படின்னா போதுமானது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு எக்ஸ்பிரிமெண்ட் என்னென்ன அப்படின்றது எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ்பிரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 mark உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ எக்ஸ்பிரிமெண்ட் என்ன பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் மாடல் கிராஃப் ஒன்று கீழே போட்டுருங்க. மாடல் கிராஃப் போட்டுட்டு
என்ன பண்ணுறது டேபிளேஷன் நீங்கள் போகணும். ஸோ டேபிளேஷன் போட்டு என்ன பண்ணுறீங்க, ஸோ என்னென்ன டேபிளேஷன்றது தெளிவாக உங்களுக்கு கொடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் எழுதிருங்க. டேபிளேஷன் வந்து ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் செஞ்சு செஞ்சு என்ன ரீடிங் வருது அந்த ரீடிங்கை நீங்கள் வரிசையாக ஈவெண்ட்டாக ஒன்று ஒன் பை ஒன்னாக எழுதிட்டீங்கன்னா டேபிள் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். டேபிள் கம்ப்ளீட் ஆன பிறகு தென் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, மாடல் கிராஃப் அது கீழே போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு கொடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு மாடல் கிராஃப் கிராஃப் வந்துச்சுன்னா மாடல் கிராஃப் போடுங்க, கிராஃப் இல்லாத எக்ஸ்பெரிமெண்ட்னா ஸோ மாடல் கிராஃப் நீங்கள் போட தேவையில்ல. தென் அதுக்கப்புறம் டேபிளேஷனுக்கு அப்புறம் நீங்கள் கால்குலேஷன் போடணும். ஸோ கால்குலேஷன் போடுறீங்க, அடுத்த பேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு அப்சர்வேஷன் எழுதும்போது ஒரு பேஜ் விட்டு ஒரு பேஜில் எழுதுகிற அவசியம் கிடையாது. ஸோ புக்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் சின்ன பேப்பர் தான், ஒரு எட்டே பக்கம் தான் இருக்கும். ஸோ அப்படியே தொடர்ந்து ரெண்டா செகண்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கன்க்ளூஷன் நீங்கள் எழுதிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். டேபிளேஷன் போடுங்க, டேபிளேஷன் அப்புறம் கால்குலேஷன் போடுங்க, கால்குலேஷன் தெளிவாக எழுதுங்க. ஸோ என்ன கால்குலேஷன் உங்களுக்கு என்ன ஃபார்முலான்ற யூஸ் பண்ணுங்கள் அதை போட்டுருங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு கடைசியாக நீங்கள் எழுதிட்டு, ஸோ உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்து செண்டர்ட் பண்ணுங்கள். ரிசல்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எய்ம் எழுதுங்க, எய்முக்கு கீழே என்ன அப்பரேட்டஸ் ரெக்யூர்மெண்ட்ஸ் எழுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ப்ரொசீஜர் நீங்கள் எழுதியே ஆகணும். ஸோ ஷார்ட் ப்ரொசீஜர் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஸோ டைட்ரேஷன் ஒன்று போடுங்க. ஸோ பீரியட்ல என்ன எடுத்துக்கிறீங்க, பிப்பர்ல என்ன சொல்யூஷன் எடுத்துக்க போறீங்க, ஸோ அதுக்கான இண்டிகேட்டர் என்ன எடுத்துக்க போறீங்க, ஸோ என் பாயிண்ட் உங்களுக்கு இது எது என்னவா மாறுது அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் வருது ஈக்குவல் வெயிட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈக்குவல் வெயிட் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ ஈக்குவல் வெயிட் உங்களுக்கு வைவ வயசில் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ஈக்குவல் வெயிட் எழுதிங்க, இதுதான் ஷார்ட் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் மாரோகிராஃப் போடுங்க, அப்புறம் டேபிளேஷன் போடுங்க. தென் டேபிளேஷனுக்கு அப்புறம் என்ன போடுறீங்க, கால்குலேஷன் போடுங்க. கால்குலேஷன் கடைசியாக என்ன போடுங்க, ஒரு ரிசல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சது. கடைசியாக கிராஃப் போடுங்க, கிராஃப் போட்டு எக்ஸசைஸ் போடுங்க, ஒய் ஆக்சிஸ் போடுங்க. எக்ஸசைஸ் என்ன வரும் ஒய் ஆக்சிஸ் அதை மறக்காமல் எழுதிடுங்க. எழுதிட்டு கிராஃபு அடுத்த தரம் நீட்டாக ஒரே பென்சிலில் டக்குன்னு கோடு போடுங்க, ஃப்ளோட் பண்ணுங்க. எக்ஸசைஸ் ஒய் ஆக்சிஸ் எழுதிட்டிங்கனா முடிஞ்சது, அவ்வளோதான். எத்தனை ஒரு கிராஃப்னா ஒன்று வைங்க, ரெண்டுனா ரெண்டு கிராஃப் போட்டு பின் பண்ணி விட்டுருங்க, முடிஞ்சது. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா நாம் எப்படி 20 எக்ஸ்பெரிமெண்ட் செய்வாங்க பார்த்தீங்கன்னா, 20 நம்ம செய்ய தேவையில்ல, 7 செஞ்சால் போதும், 7 ஏதோ ஒன்று தான் உனக்கு வருது. ஸோ அழகாக என்ன பண்ணுங்கள், போங்க, பேப்பர் எடுங்க. ஸோ உங்கள் இடத்துல போய் நில்லுங்க, எய்ம் எழுதுங்க, ஷார்ட் ப்ரொசீஜர் எழுதுங்க, மாடல் கிராஃப் போடுங்க, டேபிளேஷன் போடுங்க, கால்குலேஷன் போடுங்க, ரிசல்ட் எழுதுங்க. 1.5 மணி நேரம் ப்ராக்டிக்கல் நச்சுன்னு முடிங்க, கரெக்டாக கிராஃப் முடிங்க, எல்லாம் ஒன்ஸ் பார்த்துருங்க. பார்த்துட்டு பேப்பர் சப்மிட் பண்ணிட்டு கெமிஸ்ட்ரி முடிச்சுனா ஃபிசிக்ஸ் போயிருங்க, ஃபிசிக்ஸ் முடிச்சோம் கெமிஸ்ட்ரி லேப் வந்துருங்க. உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸி தான், பயப்படுங்க. 3 மணி நேரம் டக்கு டக்குனு 1.5 மணி நேரம் இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுங்க. வைவா பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு வைவா இருக்குது, ஃபிசிக்ஸ் வைவா கிடையாது. கெமிஸ்ட்ரி வைவா என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்றுமே பண்ணாதீங்க. பீரியட்ல என்ன எடுத்துக்கிட்டீங்க, பிப்பர்ட்ல என்ன எடுத்துக்கிட்டீங்க, இண்டிகேட்டர் என்ன ஆட் பண்ணீங்க, என் பாயிண்ட் உங்களுக்கு எது எதுவாக மாறுது, இதுதான் கேட்பாங்க. திருப்பி திருப்பி இதுதான் கேட்டுட்டுருப்பாங்க, வேறு எதுவும் பண்ணாதீங்க. நீங்கள் ப்ராக்டிகல் செய்யறது பார்த்தீங்கன்னா டக்குனு பீரோட் எடுங்க, பிப்பர் எடுங்க, என்னென்ன எது எத்தனை மணி 20 மணி எடுங்க, பிப்பர் அவுட் பண்ணுங்க, பீரோட்ட சொல்யூஷன் ஊற்றிக்கோங்க, நல்லா ஷேக் பண்ணுங்கள். பேல் பிங்க் வருதா இல்லை பிங்க் என்னவா மாறு, டார்க்காக மாறுதா, கலர்லெஸ்ஸாக கலரா, அப்பியரன்ஸா, இண்டிகேட்டர் ஃப்னாப்பில் இண்டிகேட்டரா, என்ன டெரிப்ளி ஆசிடா, என்னன்றது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது படிச்சுனா போது ஈக்குவல் வெயிட் மறந்துடாது. ஈக்குவல் வெயிட் இருந்துச்சுன்னா எத்தனை பாருங்கள், 45-65 ஈக்குவல் வெயிட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது மனப்பாடம் பண்ணிப்பீங்க. இதுதான் உங்களுக்கு வரும் ரிப்பீட்டடாக, உங்களுக்கு இதே தான் வைவாக கேட்பாங்க, வேறு எதுவுமே கேட்க மாட்டேங்க. டோன்ட் ஃபீல், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஜாலியாக பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, எப்படி நாம பைத்தான் லேப் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு லேபுக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீ ரெக்கார்ட் நோட் எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கொடுத்துருக்க ப்ரோக்ராமை உள்ள இருக்க கொஷினை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுற, கொஷின் ரீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா எய்ம் எழுத ஆரம்பிக்கணும். எய்மில் என்ன எழுதணும் அப்படின்னா, நீ கொடுத்துருக்க கொஷினில் ரீட் பண்ணதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன நம்ம செய்ய போகிறோம் ப்ரோக்ராம் அப்படின்றத பேசிக்காக எழுதுறது தான் எய்மு. நெக்ஸ்ட்டு அல்காரிதம், அல்காரதமில் என்ன கொடுப்போம் அப்படின்னா, இப்போ நம்ம பண்ண போகிற ப்ரோக்ராமில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பண்ண போகிறோம், அந்த ப்ரோக்ராமோட ஒவ்வொரு ஸ்டெப்பை தான் வந்து அல்காரதமில் எழுத போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார்ட் தி ப்ரோக்ராம், ஸ்டார்ட் த ப்ரோக்ராம்னு கொடுக்குறோம், அதுதான் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். ஸ்டார்ட் த ப்ரோக்ராம்னு கொடுக்குறப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோமோ அதை தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 அப்படி கொடுத்துட்டே வந்துட்டு லாஸ்ட்டாக எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான் வந்து அல்காரிதம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரோக்ராம் கொடுக்குறோம். நம்ம இங்கே பைத்தானில் என்ன ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா IDLE அப்படின்ற ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் கொடுக்குறோம். ஓகேவா, IDLE சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி வித் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம் நம்ம காமனாக பைத்தானில். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவுட்புட் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு அவுட்புட்க்கு அடுத்தது லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ரிசல்ட் பேஜ். ரிசல்ட்டில் நம்ம இப்போ பண்ண ப்ரோக்ராமில் நம்மளுக்கு எப்படி நம்ம ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத, எக்ஸிக்யூட் ஆனிச்சா ஆகலையா அப்படின்றத கொடுக்கறது தான் ரிசல்ட். ஓகேவா,
ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துறோம், ஃபிசிக்ஸ் லேப் எப்படி அட்டன் பண்ணுறது, கெமிஸ்ட்ரி லேப் எப்படி அட்டன் பண்ணுறது, அதே மாதிரி பைத்தான் லேப் எப்படி அட்டன் பண்ணுறது ஃபுல்லாக பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு எக்ஸாமில், லேப் எக்ஸாமில் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக தெளிவாக எழுதி எல்லோரும் சிறப்பாக ப்ராக்டிக்கல் முடிக்க வாழ்த்துக்கள். நன்றி.